फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல பரோட்டா சால்னா எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம் ரோட் கடைகள்ல விக்கிற பரோட்டா சால்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம் இது வந்து எம்டி சால்னா ப்ளைன் சால்னா அப்படிலாம் சொல்வாங்க இது வந்து சப்பாத்தி பரோட்டா பூரியோட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது நீங்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க அப்புறம் ஆல் டிர ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணனும் அப்படினு நினைச்சீங்கன்னா இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க எதில வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணனும் அப்படினு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷனை பிரஸ் பண்ணீங்கனா டவுன்லோட் ஆயிடும் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பத்தி எனக்கு ஏதாவது சொல்லணும் அப்படி நினைச்சீங்கன்னா உங்க கமெண்ட்ஸ் உங்க லோகோ பக்கத்துல கமெண்ட் செக்ஷன்ல போய் எனக்கு ஏதாவது டைப் பண்ணி அனுப்பலாம் ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தறலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சோம்பு 1 ஸ்பூன் 4 கிராம்பு 2 ஏலக்காய் 2 பட்டை 1 மராட்டி முக்கு 1 அன்னாசி பூ கொஞ்சம் கடல் பாசி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நீட் நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கசகசா 1 ஸ்பூன் தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கேன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தேங்காய் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு 10 கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சீரக தூள் धनिया தூள் எல்லாமே 1 ஸ்பூன் எடுத்துக்கேன் அதோட இந்த முந்திரி அப்புறம் கொத்தமல்லி கறிவேப்பிலை புதினா இப்போ இது எப்படி தாளிக்கிறது அப்படினு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் 1/3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு பேன்ல எண்ணெய் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பட்டை கிராம்பலாம் சேர்த்துறலாம் இது லைட்டா பொரிஞ்சிருந்ததும் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை சேர்த்தாச்சு கறிவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நீட் நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நீங்க அரைச்சு சேர்த்துக்கணும்னாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்கா வரும் உங்களுடைய குழம்பு பட் நான் இன்னைக்கு கொஞ்சமா செய்யணும்ன்றதுக்காக நான் வந்து நீட் நீட்டா கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தாதான் இந்த குழம்பு நல்லா இருக்கும் காயெல்லாம் போடாததுனால கொஞ்சமா போட்டுக்கோங்க அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் இது பச்சை வாசல போற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி லைட்டா கலரி விட்டுறலாம் இப்போ தக்காளி ஒரு பெரிய சைஸ் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி நிறைய சேர்க்கலன்னா நல்லா தான் இருக்கும் புளிப்பா இருந்தா நல்லா இருக்காது தக்காளி நல்லா வதங்கணும் ஒரு 3 நிமிஷம் நம்ம ஸ்லோ பண்ணி மூடி வச்சிரலாம் 3 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்க நான் சிம்ல வச்சு 3 நிமிஷம் வச்சிருக்கேன் இப்ப திறந்து பார்க்கலாம் இன்னுமே தக்காளி நல்லா வதங்கணும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து இந்த மின்ட் ஆட் பண்ணிக்கிறேன் புதினா இந்த குழம்புக்கு மின்ட் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் மின்ட் சேர்க்காம விட்டுட்டீங்கன்னா அந்த டேஸ்டே இருக்காது உங்களுக்கு இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த எடுத்து வச்சிருந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா சீரகத்தூள் தனியா தூள் எல்லாமே சேர்த்துடலாம் நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் நான் எல்லாமே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இது ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலரி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம இதுக்கு தேவையான அரைக்கிற பொருள் என்னென்ன அப்படின்னு பாத்துடலாம் சோம்பு 1 ஸ்பூன் ஒரே 1 பச்சை மிளகாய் 1 10 சின்ன வெங்காயம் அந்த காஷ்யூ முந்திரி அப்புறம் தேங்காய் இதெல்லாம் லைட்டா எண்ணெயில லைட்டா வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிச்சு முந்திரி இல்லைன்னா நீங்க 1 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை கூட சேர்த்து இதுல ஆட் பண்ணி அரைச்சு ஊத்திக்கலாம் இப்ப நான் அந்த விழுதை இதுல ஆட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது அதே சமயம் ரொம்ப வந்து தண்ணியாவும் இருக்க கூடாது பாருங்க ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஸ்லோ பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சிரலாம்
பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு நான் ஸ்லோ பண்ணிட்டேன் 5 நிமிஷம் கழிச்சு நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடும் நம்மளுடைய சால்னா செமையா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்